இன்றைக்கி நம்ம பாலிலிருந்து வெண்ணெய் நெய் எப்படி உருக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பால் வந்து மாட்டுப்பால் வாங்கியிருக்கேன், வாங்கி காய்ச்சிருக்கேன். காய்ச்சி ஆற விட்டோன்னு பார்த்தீங்களா, அதனால் எல்லோ கலரில் எப்படி படியுதுன்னு அந்த இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. முதல் நாள் பாலை காய்ச்சி அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வெண்ணெய் மட்டும் அது மேலே அந்த ஆடை மட்டும் அப்படியே திக்காக படிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஆடை அடுத்த நாள் காலையில் எடுக்கிறப்ப அந்த ஆடையை அப்படியே எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் நம்ம இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து எடுத்து டெய்லி இப்படி வச்சுக்கிட்டே வந்துடுவோம். எடுக்கிறத கண்டிப்பாக ஃப்ரீசரில் மட்டும்தான் வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி அந்த ஆடையை எடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஃப்ரீசரில் எடுத்து நீங்கள் உள்ளார போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் இது ஒரு 1 வீக் எடுத்து சேர்த்து வச்சுருக்கிறேன். 1 வீக்காக ஃப்ரீசரில் போட்டு, ஃப்ரீசர் கடையில் சில்லர் ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சு எனக்கு இவ்வளோ பால் ஆடை கிடச்சிருக்கு. இப்போ இந்த பால் ஆடையிலேருந்து நம்ம எப்படி நெய் உருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இது அதே பாலில் ஊற்றுன தயிர் தாங்க. நல்லா கெட்டியாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தயிர் கெட்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதிலேருந்து 1 ஸ்பூன் தயிரை இந்த பால் ஆடையில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம் அதை. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், ஃப்ரீசர் வச்சுனா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயே உங்களுக்கு தெரியும் வெண்ணெய் எப்படி இருக்குதுன்னு. இதை நல்லா கிளறி விட்டு 4 to 5 hours வெளியிலேயே வச்சுருவோம். நல்லா அது புளிச்சிடட்டும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் காய்ச்சற நெய் காய்ச்சறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம பாலாடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்கள், இப்போ 5 hours நல்லா ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நெய்யாக ஆக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், சிம்மிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. சிம்மில் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கட்டும். கொதிச்சு நெய்யெல்லாம் மேலே வரட்டும். கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி கலருவோம். அப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த சைடெல்லாம் பாருங்கள், நெய் வர்றது தெரியுதா. இது வந்து நெய் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியான நெய். பசும்பாலில் எடுத்த நெய் அவ்வளோ திக்காக சூப்பராக இருக்கும். கிளறிட்டே இருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும். இன்னும் இது நேராக விட்டுட்டு பார்ப்போம். மறந்துடாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் தான் நெய் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நெய் வளர் நல்லா கண்ணில் தெரியுது. இது வந்து அடி பிடிக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் சடலச்சுன்னா நீங்கள் வந்து மூடி போட்டு கூட முடிக்கலாம். நெய் வர்றதுக்கு இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தாலும் நெய் டக்குன்னு வந்துடும். நெய் வந்துருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். இப்போ நல்லா நெய் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, அதை சலசலப்பு சட்டெல்லாம் அடங்கின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து நெய்யை வடிகட்ட வேண்டியதான். இதில் வடிகட்டினதுக்கப்புறம் அங்கே இருக்குல்ல, அதில் வந்து பால்கோவா எப்படி செய்யுதுன்னு நான் அடுத்த வீடியோல சொல்கிறேன். நம்ம நெய்யை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ நெய் கிடச்சிருக்கோம். எனக்கு ஒரு வாரத்துக்கே 1.5 லிட்டர் நெய் கிடச்சிச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான பசுமையான நெய், கடையில் வாங்குறோட ரொம்ப பியூரான திக்கான நெய் நம்மளுக்கு இப்போ வீட்டிலே தயாராகிடுச்சு.